சாத்தான்குள தந்தை மகன் இரட்டை கொலை நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது ஊரடங்கு நேரத்தையும் தாண்டி கடையை திறந்ததாக கூறி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பெனிக்ஸ் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டதில் இருவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்பட்டது காயங்களுக்கு எந்த சிகிச்சையும் அளிக்காமல் மாஜிஸ்ட்ரேட்டிடம் அனுமதி பெற்று சிறையில் அடைத்தனர் சாத்தான்குள போலீஸ் பலத்த ஆடியால் சிறையில் கடும் அவதியில் துடித்த ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் மரணமடைந்தனர் முதலில் உடல்நிலை குறைவால்தான் இறந்தார்கள் என்று கூறப்பட்டு பின்னர் மக்கள் நடத்திய பெரும் போராட்டத்தினால் போலீசாரால் தான் இறந்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கு சிபிசிஐடிமிடமிருந்து மாற்றப்பட்டு சாத்தான்குள காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போலீசார்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கில் சாத்தான்குள சிறப்பு எஸ்ஐ பால்துறையும் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு கைமாறியது தற்போது விசாரித்தும் வருகிறது சிபிஐ ஆனால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டனர் சிபிஐ அதிகாரிகள் இதனால் வழக்கில் விசாரணை சற்று சுருக்கம் ஏற்பட்டது இந்நிலையில் வழக்கில் கைதான பால் துறைக்கும் கொரோனா தொற்று இருந்தது உறுதியானது கொரோனா தொற்று சிகிச்சைக்காக கடந்த பதினைந்து நாட்களாக மதுரை அரசு மருத்துவமனையில் பால்துறை அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் ஐம்பத்தி ஐந்து வயதான பால்துறை சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது